உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள். பாகிஸ்தான் பிரிவினைக்கு யார் காரணம்? இந்த கேள்விக்கு எல்லாரோட பதிலும் வேற யாரு, இஸ்லாமியர்களும் முகமது அலி ஜின்னாவும் தான் அப்படிங்கறதான் இருக்கும். ஏன்னா நமக்கு அப்படிதான் கற்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த பிரிவினைக்கான விதையை போட்டு அதை விருட்சமாக்குனதே பிராமணர்கள் தான் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆனா அதுதான் நிஜம். முஸ்லிம்கள் தனிநாடு கோரிக்கை வைக்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், மதன் மோகன் மாளவியா, சாவர்கர் போன்ற இந்துத்துவவாதிகள் இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு, இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு நாடு அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சாங்க. அதே போல ஆரிய சமாஜ், இந்து மகாசபை, ஆர்எஸ்எஸ் இது எல்லாமே பிராமணர்களால பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கங்கள் அப்படிங்கறத பத்தின விரிவான தகவலை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உண்மையான வரலாறையும் பிராமணர்களோட சூழ்ச்சியும் உணர இந்து முஸ்லிம் அப்படிங்கிற சார்பை ஒதுக்கி வச்சுட்டு இந்த பதிவை பாருங்க. ஆரிய திருட்டு தொடரில் கடந்த பதிவில் முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் பிராமணர்கள் தங்களை இந்துக்கள் அப்படின்னு அழைக்க வேணான்னு சொன்னதையும், இந்துக்கள் கட்டின ஜிசியா வரிய பிராமணர்கள் கட்டலை அப்படிங்கிறதையும், முகலாயர்களின் அரச வேலை பிராமணர்கள் உயர் பதவிகளை வகிச்சாங்க அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பார்த்தோம். அதே போல் சிவாஜியின் மராட்டிய பேரரசை சித்வான் பிராமணர்கள் சூழ்ச்சியால் கைப்பற்றினாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். இந்த பேஷ்வாக்களின் ஆட்சியின் கீழே தான் இந்தியா முழுமைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்துத்துவம் முன்வைக்கப்படுது. இந்த மராட்டிய பேரரசின் கொடி தான் பின் நாட்களில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் கொடியாகவும் பயன்படுத்தப்படுது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தையும் தோற்றுவித்தது சித்பவன் பிராமணர்கள் தான். அதன் பிறகு மராட்டிய பேரரசும் முகலாய பேரரசும் கொஞ்சம் கொஞ்சமாக வழிவிலக்குது. அதற்கு முக்கிய காரணமே மராட்டியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இருந்த பகை தான். இதை கனகச்சிதமாக பயன்படுத்திக்கிட்ட ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா முழுமைக்குமே தங்களோட ஆளுகையின் கீழே கொண்டு வர்றாங்க. அதன் பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவோட ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்றினாங்க ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலத்திலையும் பிராமணர்கள் உயர் பதவிகளை வகிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்பையும் அவங்க தங்களை இந்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டது கிடையாது. உதாரணமாக 1893 சிக்காகோவில் நடந்த மதங்களுக்கான உலக மாநாட்டில் விவேகானந்தர் எனதருமை அமெரிக்க சகோதர சகோதரிகளே அப்படின்னு பேசினது உலக புகழ் பெற்றது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த மாநாட்டில் அவர் பிராமணிசம் அல்லது வேத இந்து மதத்தின் சார்பாக தான் கலந்துகிட்டாரு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த மாநாட்டிற்கு பிறகு வெளியிடப்பட்ட புத்தகத்தின் அட்டைப்படத்தில் பல மதங்களின் பெயர்கள் இருக்கும். அதில் பிராமணிசம் அப்படின்னு தான் இருக்குமே தவிர இந்துயிசம் அப்படின்னு இருக்காது. அந்த மாநாட்டில் கூட அவர் இயேசு, முகமது நபி, புத்தருக்கு நிகராக பிரம்மாவை வச்சு தான் பேசியிருப்பார். அதாவது வேதிக் இந்துவிசத்தை தோற்றுவித்தது பிரம்மா தான் அப்படிங்கிற மாதிரி பேசினார். சரி, இதை பற்றி விரிவாக இன்னொரு பதிவில் பார்க்கலாம். அந்த காலகட்டம் வரைக்குமே பிராமணர்கள் இந்துயிசம் அப்படிங்கிற மதத்தை பற்றி பெருசாக பேச ஆரம்பிக்கல. தங்களின் வேதங்கள் தான் உயர்ந்தது, தங்களின் மதம் பிராமணிசம் அல்லது வேத இந்துவிசம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க. முதன்முறையாக 1872 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. அதன் பிறகு ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்குமே இந்த மாதிரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதில் 1881 கணக்கெடுப்பில் சாதி, இனம், மதம் வாரியாக கணக்கெடுத்தாங்க. இந்த முடிவுகள் வந்ததுக்கு பிறகு தான் பிராமணர்கள் மத்தியில் மிகப்பெரிய பயம் வந்தது. காரணம், அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த 25 கோடி மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 20% இஸ்லாமியர்கள். ஆனால் பிராமணர்களோட சதவீதமோ வெறும் 3-5% தான். அது மட்டும் இல்லாமல் அந்த கணக்கெடுப்பு புத்தகத்தில் இந்து மதத்தை பிராமணிசம் அப்படின்னு அழைப்பது தான் சரி. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஆதிக்கம் தான் அந்த மதத்தில் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த முடிவுகள் வந்ததுக்கு பிறகு தான் நாங்களும் இந்துக்கள், நாமெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு வழியக்க வந்து நம்மளையும் அவங்க கூட இணைச்சிக்கிட்டாங்க. அதன் பிறகு இந்து மதம் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் இந்தியர்களை இணைக்க பயன்பட்டது. ஆனாலும் இந்து மதம் அப்படிங்கிற பேரில் பிராமணர்கள் தங்களோட இஸ்லாமிய வெறுப்பை எல்லாம் மக்களிடையே விதைச்சிக்கிட்டே இருந்தாங்க. பல 100 ஆண்டுகளாக இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களை வெளிநாட்டவர்கள் அப்படின்னு முத்திரை குத்த ஆரம்பித்தாங்க பிராமணர்கள். இத்தனைக்கும் சுதந்திர போராட்டத்தில் பிராமணர்களோட அதிகமாக கலந்துக்கிட்டது இஸ்லாமியர்கள் தான். உதாரணமாக நேதாஜியோட படையில் கூட இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. தங்களை இந்துக்கள் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பி விடுவதன் மூலம் தாங்களும் ஒரு வந்தேறிகள் அப்படிங்கிறத சுலபமாக மறைச்சாங்க பிராமணர்கள். கிட்டத்தட்ட அதில் வெற்றியும் பெற்றாங்க. இந்த நிலையில தான் 1885 காங்கிரஸ் கட்சி உருவானது. அதில் இருந்த பெரும்பாலான தலைவர்கள் தீவிர இந்துத்துவவாதிகளாக இருந்தாங்க, குறிப்பாக பிராமணர்களாக இருந்தாங்க. இதனால் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இல்லாமல் இந்தியா இந்துக்களுக்கே அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கையை தான் மேற்கொண்டாங்க காங்கிரஸ் கட்சியினர். அதே போல் காங்கிரஸ் கட்சிக்கு முன்பே 1875 ஆரிய சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிற பிராமணர் ஆரம்பித்தார். அவரோட முதன்மையான முழக்கமே இந்தியா இந்துக்களுக்கே அப்படிங்கிறதான். அதன் பிறகு பால கங்காதர திலகர் அப்படிங்கிற சித்பவன் பிராமணர் முஸ்லிம்கள் அந்நியர்கள் அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சார். முஸ்லிம்கள் பசுவை கொல்வதை எதிர்த்து பசு பாதுகாப்பு இயக்கத்தையும் கொண்டு வந்தார்.
இந்த பாலகங்காதர திலகர் தான் இஸ்லாமியர்கள் நடத்திய தாசியா ஊர்வலத்தை பார்த்து அதுக்கு போட்டியா விநாயகர் ஊர்வலத்தை ஆரம்பிச்சாரு அப்படின்னு ஏற்கனவே இந்துத்துவ பிள்ளையார் அப்படிங்கிற பதிவுல பார்த்தோம். அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் மேல வெறுப்புல இருந்தாங்க சித்போன் பிராமணர்கள். இந்த சித்போன் பிராமணர்கள் எல்லோருமே மராட்டியத்தை சேர்ந்தவங்க தான். இப்படி பிராமணர்கள் மக்கள் மத்தியில இஸ்லாமியர்களுக்கு எதிரான மதவெறியை தூண்டியதால இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு பயம் வந்தது. தங்களுக்குன்னு ஒரு அரசியல் அதிகாரம் வேணும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. இதனால 1906 முஸ்லீம் லீக் கட்சியை ஆகா கான் அப்படிங்கிறவர் தோற்றுவிச்சாரு. முஸ்லீம் லீக் கட்சி தோற்றுவிக்கப்பட்டதற்கான காரணத்தை ஏஆர் தேசாய் அவர் எழுதிய சோசியல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. அதாவது தீவிர தேசிய இந்து தலைவர்கள் தங்களின் போராட்டத்தை இந்து மத அடிப்படையில் நடத்த விரும்பினார்கள். இந்து மத மறுமலர்ச்சி மூலமே தேசிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டதாக காட்ட விரும்பினார்கள். எனவே அவர்கள் தேசிய நீரோட்டத்தில் முஸ்லிம்கள் கலந்து விடாமல் இருக்க முயற்சித்தனர். அதன் விளைவே 1906 முஸ்லீம் லீக் கட்சி தோன்றியது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதே போல எ ஷார்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதிய டி வால்டர் வால்பேங்க் அப்படிங்கிறவர் முஸ்லிம்களின் தேசிய உணர்வுகளின் அவசியத்தையும் நிலைப்பாட்டையும் மறுத்ததன் மூலம் பெரும்பாலான காங்கிரஸ் உறுப்பினர்கள் மோசமான தவறை செய்தனர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஆனாலும் முஸ்லீம் லீக் கட்சி உருவானதுக்கு பின்னாடியும் நிறைய முஸ்லிம்கள் காங்கிரஸ் கட்சியில தான் இருந்தாங்க. அதுல முக்கியமானவர் முகமது அலி ஜின்னா. அதன் பிறகு 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வந்தது. அதுல இஸ்லாமியர்களுக்கு அரசியல் உரிமை கிடைக்கும் வகையில செப்பரேட் எலக்ட்ரேட் அதாவது தனி தேர்தல் நடத்தி பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டது. இது பிராமணர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினது. இந்தியாவோட ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தங்கள் கைக்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்ச பிராமணர்களுக்கு இது பேரிடியாக அமைஞ்சது. ஏன்னா அதே காலகட்டத்தில் தான் அம்பேத்கரும் தாழ்த்தப்பட்டவர்கள் அதாவது தலித்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னும் அவங்களுக்குன்னு தனி பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு போராடிட்டு இருந்தாரு. இப்படி ஆளாளுக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டா நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஆயிரும் அப்படின்னு யோசிச்ச பிராமணர்கள் ஒன்று இஸ்லாமியர்களை இந்தியா விட்டு விரட்டணும் இல்லைன்னா இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு நாடு இந்துக்களுக்கும் ஒரு நாடு அப்படின்னு பிரிக்கணும்னு முடிவெடுத்தாங்க. முதன் முதல்ல இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தனித்தனி நாடு அப்படிங்கிற யோசனையை முன் வச்சதே லாலா லஜபதி ராய் தான். இதை அவர்கிட்ட செயலாளராக இருந்த காந்தியோட நண்பரான பண்டிட் சுந்தர்லால் குறிப்பிட்டிருக்காரு. அதே போல ஆர்எஸ்எஸ் இயக்கம் உருவாக காரணமாக இருந்த வி டி சாவர்கர் இந்துக்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னும் முஸ்லிம்களுக்கு இந்தியாவில் எந்தவித எதிர்காலமும் இல்லை அப்படின்னு 1917 சொல்லிட்டு வந்ததா ஆர் என் அகர்வால் தன்னோட தி நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த சாவர்கரை பத்தி விரைவில் இன்னொரு பதிவில் விரிவா பார்க்கலாம். அதே போல பல சங்கராச்சாரியார்களும் இந்தியா இந்துக்களுக்கே சொந்தமானது, முஸ்லிம்கள் இங்கு விருந்தினர்களே, அவர்கள் விருந்தாளியை போலத்தான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவிச்சாங்க. 1915 முஸ்லீம் லீக்குக்கு எதிராக இந்துக்களின் உரிமையை பாதுகாக்கணும் அப்படின்னு மதன் மோகன் மாளவியா அப்படிங்கிற பிராமணர் இந்து மகாசபை அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. இதோட துவக்க விழால காந்தியும் கலந்துகிட்டாரு. இவங்களோட முக்கிய நோக்கமே இந்தியாவில் இருந்து இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்களை வெளியேற்றணும் அப்படிங்கிறதா. இந்த இந்து மகாசபை ஆரம்பித்த பிறகு தான் இந்தியா முழுவதுமே வகுப்புவாத கலவரங்களும் ஆரம்பமானது. 1923 மதன்மோகன் மாளவியா இந்துக்களுக்கு போர் பயிற்சி தரணும் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு 1927 ரங்கீலா ரசூல் அப்படிங்கிற புத்தகத்தையும் வெளியிட்டாங்க. அதில் முகமது நபியை தரக்குறைவாக விமர்சித்து எழுதப்பட்டிருந்தது. இந்த புத்தகம் இன்னை வரைக்குமே இந்தியாவில் தடை செய்யப்பட்ட புத்தகமாக தான் இருக்குது. அந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் மேலே வெறுப்பில் இருந்தாங்க பிராமணர்கள். அதன் பிறகு 1925 காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கே டி ஹெட்கேவர் அப்படிங்கிறவரால் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் அதாவது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற தீவிர இந்துத்துவ அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. இந்த ஹெட்கேவரும் ஒரு பிராமணர் தான். அதன் பிறகு இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் நடத்திய வெறி செயல்கள் எல்லோருக்குமே தெரியும். இவங்கள தான் நாம் செல்லமா சங்கிகள் அப்படின்னு கூப்பிடுவோம். இப்படி ஒட்டுமொத்த இந்து மத தலைவர்களும் அதாவது பிராமணர்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக விஷத்தை கக்கிய போதும் முஸ்லீம் லீக் தனிநாடு கேட்கல. 1906 தோற்றுவிக்கப்பட்ட முஸ்லீம் லீக் 1939-40 தான் தனிநாடு கோரிக்கையை முன்வைக்குது. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் பிராமணர்களோட இஸ்லாமிய வெறுப்பு தான். பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணமானவராக சொல்லப்படுற முகமது அலி ஜின்னாவே 1936 தான் முஸ்லீம் லீக் கட்சியில் சேர்றாரு. அது வரைக்குமே அவர் காங்கிரஸில் தான் இருந்தார். ஏன்னா அவருக்கு இஸ்லாமியர்களுக்குன்னு தனிநாடு வேணும் அப்படிங்கிறதுல விருப்பமே இல்லை. ஒரே நாடாக இருந்து சரியான பிரதிநிதித்துவம் கொடுத்தாலே போதும் அப்படின்னு தான் நினச்சாரு. இதனால தான் சரோஜினி நாயுடும் ஜின்னாவை த அம்பாசிடர் ஆஃப் இந்து முஸ்லீம் யூனிட்டி அதாவது இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவன் அப்படின்னு புகழ்ந்தாங்க. 1933 ரஹ்மத் அலி அப்படிங்கிறவர் இஸ்லாமியர்களுக்குன்னு தனிநாடு வேணுங்கிற கருத்தை முன் வச்சப்போ அன் இம்பாசிபிள் ட்ரீம் அதாவது நடக்காத கனவு அப்படின்னு சொன்னார் ஜின்னா.
சரி அப்புறம் ஏன் ஜின்னா தனிநாடு கேட்டு போறானாரு அப்படி நீங்க கேட்கலாம் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் காங்கிரஸ் கட்சியும் பிராமணர்களும் தான் 1935 ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது காங்கிரஸ் அப்போ ஐக்கிய மாகாண சபை அதாவது இன்றைய உத்தரப்பிரதேச சட்டசபையில முஸ்லிம் லீக் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு வெறும் 2 இடங்கள் கூட கொடுக்க மறுத்தது காங்கிரஸ் கட்சி அதன் பிறகு அடுத்த 2 ஆண்டுகள்ல காங்கிரஸ் கட்சி நடந்துகிட்ட விதம் முஸ்லிம்கள் மத்தியில மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தினது இந்தியாவின் அலுவலக மொழியா இந்தி பயன்படுத்தப்பட்டது உருது புறக்கணிக்கப்பட்டது அதே போல இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களும் புறக்கணிக்கப்பட்டன குறிப்பா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் புறக்கணிக்கப்பட்டாங்க அதே நேரத்துல 1937ல அகமதாபாத்தில் நடந்த இந்து மகாசபை மாநாட்டில் அதன் தலைவரா இருந்த சாவர்கர் இங்கே 2 தேசங்கள் இருக்கின்றன ஒன்று இந்துக்களுடையது இன்னொன்று முஸ்லிம்களுடையது அப்படினு பிரகடனம் செஞ்சாரு அதன் பின்னர் அதுவே தீர்மானமாவும் நிறைவேற்றப்பட்டது அதே போல சாவர்கரோட சிஷ்யரான கோல்வார்கர் அப்படிங்கற ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒரு படி மேல போய் இந்து பெரும்பான்மை அரசியலே உண்மையான தேசியவாதம் அது அல்லாத எந்த அரசியலும் இந்தியர்களுக்கு விரோதமானது அப்படினு அறிவிச்சாரு இந்த கோல்வார்க்கரும் ஒரு பிராமணர் தான் ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியர்களை புறக்கணிச்சது இன்னொரு பக்கம் இந்துத்துவவாதிகளின் தீவிர இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள் இது எல்லாத்தையும் பார்த்த முஸ்லீம் லீக் அவங்களே தனிநாடு தரணும்னு சொல்றாங்க நாம எதுக்கு வேணாம்னு சொல்லணும் அப்படினு யோசிச்சாங்க அது மட்டும் இல்லாம இவங்க மத்தியில நம்மளால நிம்மதியா வாழ முடியாது அப்படினு யோசிச்சு 1939 ஆம் ஆண்டு லாகூர்ல நடந்த மாநாட்டில தான் 2 தேசங்கள் அதாவது முஸ்லிம்களுக்கான தனிநாடு கோரிக்கையை முன்வச்சது முஸ்லீம் லீக் அப்ப கூட அவங்க சாவர்கர் சொன்னத மேற்கோள் காட்டி தான் இதே அறிவிச்சாங்க அதாவது பாகிஸ்தான் பிரிவினையை முன்மொழிஞ்சது சாவர்கரும் மற்ற இந்துத்துவவாதிகளும் தான் அதை வழிமொழிஞ்சவர் தான் இஸ்லாமியர்களின் தலைவராக இருந்த முகமது அலி ஜின்னா அது மட்டும் இல்லாம 1945 ஆம் ஆண்டு சாவர்கர் ஜின்னாவோட 2 தேசங்களின் கோரிக்கையில எனக்கு எந்த முரண்பாடும் இல்லை நாம இந்துக்கள் ஒரு தேசம் இஸ்லாமியர்களுக்கு இன்னொரு தேசம் அப்படின்னு தான் சொன்னாரு அது மட்டும் இல்லாம 1946 ஆம் ஆண்டு பாகிஸ்தான் பிரிவினை தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்றிய போது அதுக்கு முதல்ல சம்மதம் தெரிவித்த காங்கிரஸ் தலைவர் வல்லபாய் படேல் தான் ஆரம்பத்தில் பாகிஸ்தான் பிரிவினைக்கு எதிராக இருந்த காந்தியையே சம்மதிக்க வச்சதும் ராஜாஜி தான் இப்படி முழுக்க முழுக்க இந்தியாவோட அதிகாரத்தை தங்கள் கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பல லட்சம் இந்து முஸ்லீம் உயிர்களை பலி கொடுத்தாங்க பிராமணர்கள் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருந்தால் அவங்க கூட அதிகாரத்தை பகிர்ந்துக்கணும் அவங்களுக்குன்னு தனித்தேர்தல் நடத்தி அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் இதை பார்க்குற மற்ற இந்துக்கள் குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கேட்பாங்க இது நமக்கே பாதகமாக போயிடும் அப்படின்னு சுயநலமாக யோசித்த பிராமணர்களால் தான் இந்திய பிரிவினையே நடந்தது ஆனால் எப்படி சபரிமலைக்கு பெண்கள் போகணும் அப்படின்னு வழக்கு தொடுத்துட்டு போகலான்னு தீர்ப்பு வந்தோன்னே பெண்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்துத்துவவாதிகள் போராட்டம் பண்ணாங்களோ அதே போல் இந்திய பிரிவினைக்கு இவங்களே காரணமாக இருந்துட்டு இப்போ தேச பக்தர்கள் போல வேடம் போட்டு இஸ்லாமியர்கள் மேலே பழைய தூக்கி போட்டுட்டு இருக்காங்க இந்திய சுதந்திரம் அப்படிங்கிறது பிராமணர்கள் கையில் தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னும் இன்றைக்கும் இந்தியாவை பிராமணர்கள் மட்டும்தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி விரிவாக அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்